அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் ஹீரோவாக நடித்து வந்த நடிகர் ஒருவருக்காக அவரை காதலித்த நடிகை ஒருவர் மொட்டையடித்து கொண்ட சம்பவம் சமீபத்தில் தான் தெரிய வந்துள்ளது சினிமா நடிகர் நடிகைகள் காதல் செய்வது ஒன்றும் புதிதல்ல ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் அந்த திருமணம் நிலைப்பது என்னமோ ஒரு சில வருடங்கள்தான் அந்த வகையில் பிரபல ஜோடியாக இருந்தவர்கள்தான் பார்த்திபன் மற்றும் சீதா முதல் படத்திலேயே இருவருக்குள்ளும் காதல் ஏற்பட்ட பின்னர் திருமணம் செய்து கொண்டு தற்போது விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்தனர் இருவரும் காதலிக்கும் போது உயிருக்குயிராக காதலித்தனர் அதாவது சீதாவின் வீட்டார்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் பார்த்திபனோ சீதாவை வீட்டை விட்டு வருமாறு தெரிவித்தார் சீதாவும் பார்த்திபனுக்காக தன் பெற்றோர்களை விட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு குழந்தைகளும் பிறந்தது சந்தோஷமான ஜோடிகளாக இருந்தன இன்று வரை இவர்களுடைய ஜோடிக்கென்று தனிப்புகழ் உள்ளது அப்படி ரசிகர்களால் இன்னும் ரசிக்கப்படும் ஜோடிகளாக இருக்கும் பார்த்திபன் மற்றும் சீதா இருவரும் பிரிந்தது பலருக்கும் சோகமான விஷயம்தான் ஆனால் அவர்களது காதல் காலங்களில் பார்த்திபனுக்காக சீதா மொட்டை போட்ட செய்தியை பார்த்திபனின் குரு பாக்யராஜ் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ஒருமுறை இயக்குனர் பார்த்திபனுக்கு நிற்காமல் விக்கல் எடுத்துக்கொண்டே இருந்ததாம் பல மருத்துவர்களை பார்த்தும் அந்த விக்கலை சரி செய்ய முடியவில்லையாம் ஆனால் பயந்து போன சீதா உடனடியாக சுவாமியிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு மொட்டை போட்டு விட்டாராம் இதனை ஒருமுறை பாக்யராஜ் பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டாராம் ஏன் என்று கேட்டபோது பார்த்திபன் கூறிய விளக்கத்தைக் கேட்டு இப்படி ஒரு மனைவியா என ஆச்சரியப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தம்பதிகளாக இருந்த சீதா பார்த்திபன் இருவருமே பிரிந்தது பலருக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் இவர்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என பல ரசிகர்கள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து வருகின்றனர் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்